நாடாளுமன்றத்தில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் காஷ்மீர் தொடர்பாக அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கே விடப்பட்டிருக்கிற ஒரு சவாலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அதாவது கடந்த ஒன்றரை மாதங்களாக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர மோடி அடுக்கடுக்கான சட்ட திருத்த மசோதாக்களை திருத்தி மிக அவசர திருத்தி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவுடைய பாரம்பரியம், மதசார்பின்மை, மைனாரிட்டி மக்களுடைய உரிமை பறிப்பு, ஜனநாயக உரிமைகள் பறிப்பு போன்ற அனைத்தையும் ஒரு கொடுமையான தாக்கம் தொடுக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தங்கள் அவசர கதியிலே நிறைவேற்றப்படுகின்றன. பாராளுமன்றத்தில் உரிய அவகாசத்தோடு விவாதிப்பதற்கான ஏற்பாடுகள் கூட வழங்கப்படவில்லை. முறைப்படி பாராளுமன்றத்திலே செலக்ட் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி விவாதித்த பிறகுதான் சட்டம் நிறைவேற்றப்படும் என்கிற அந்த அரசியல் சாசன வழிமுறைகளை கூட பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றாமல் தானடித்த மூப்பாக இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு காஷ்மீர் மாநிலம் தொடர்பாக அறிவித்திருக்கிற அறிவிப்பு மிகுந்த வருத்தத்தை அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காஷ்மீர் இந்தியா விடுதலைக்கு போராடுகிற போது காஷ்மீர் என்பது பிரிட்டிஷ் இந்தியாவிலே இணைக்கப்படவில்லை, அது தனி பிரதேசமாகத்தான் இருந்தது. விடுதலைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்த பிறகு பிரிகிற சூழ்நிலையில் காஷ்மீர் மாநிலம் யாரோடு இணைவது நல்லது என்று காஷ்மீர் மக்கள் அனைவரும் கருத்து கேட்டு அன்றைக்கு அந்த விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய ஷேக் அப்துல்லா அவருடைய தலைமையிலே முடிவெடுத்து பெரும்பகுதியான இஸ்லாமியர்களை கொண்டிருக்கிற மாநிலமாக காஷ்மீர் இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கென்று தனி மாநாடாக இருக்கிற பாகிஸ்தானத்தோடு இணையாமல் இந்தியா மதசார்பின்மை என்கிற கொள்கையின் மீது நம்பிக்கை அறிவித்திருக்கிறது, அரசியல் சட்டம் அறிவித்திருக்கிறது. எனவே அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று இந்தியா மீது நம்பிக்கை வைத்துதான் அந்த மக்கள் இந்தியாவோடு இணைவது என்கிற முடிவெடுத்தார்கள். அப்படி நடந்த அந்த பேச்சுவார்த்தையிலே ஜவஹர்லால் நேருக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையிலே ஏற்பட்ட உடன்பாடு அடிப்படையிலேயே இந்தியாவோடு காஷ்மீர் இணைத்துக் கொள்வது. ஆனால் அதே சமயம் அந்த மக்களுக்கு சில சிறப்பு சலுகைகளை, சிறப்பு அந்தஸ்தை வழங்குவது என்கிற அடிப்படையிலே தான் அரசியல் சட்டத்தை திருத்தி ஆர்டிக்கிள் 370, 371 தொடர்பான அந்த ஷரத்துகள் சேர்க்கப்பட்டது. நிலைமை என்னவென்று சொன்னால் கொடுத்தப்பட்ட அந்த ஷரத்துகளை கூட இந்த 50 ஆண்டு காலத்திலே இந்திய அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால்தான் காஷ்மீர் மக்கள் நம்மிடந்து அந்நியப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி அடைகிற நிலைமை என்பது ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து ஒரு ஒற்றை நாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை மதம் என்கிற அந்த கலாச்சாரத்தை திணிக்கிற அந்த வகையிலே தான் காஷ்மீர் மாநிலத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கு நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிற முறையிலே பாராளுமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை விட காஷ்மீர் நம்மோடு இணைகிற போது அவர்களுக்கு கொடுத்த கூடுதல் சலுகை பறிப்பது மட்டுமல்ல, அதையே 2 மாநிலங்களாக பிரித்து யூனியன் பிரதேசமாக அறிவித்து மாநிலங்கள் என்கிற அந்த நிலைமையை விட தாழ்த்தி எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக, பொம்மையாக, சரையாட்டி பொம்மையாக இருக்கிற யூனியன் பிரதேச நிர்வாகமாக அமைப்பது என்பது அந்த மக்களுடைய உணர்வுகளை மிகப்பெரிய காயப்படுத்துவது, மக்களுடைய உணர்வுகளை பறிப்பது, உரிமைகளை பறிப்பது. இது ஏதோ தீவிரவாதத்துக்கு எதிர்த்தான போராட்டம் என்று நரேந்திர மோடி சொல்லுவதோ அமித்ஷா சொல்லுவதோ முழு உண்மை அல்ல. காஷ்மீர் மாநில மக்கள், காஷ்மீரில் இருக்கிற இந்தியாவின் பல மாநிலங்களில் தீவிரவாத சக்திகள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய தோல்வி அடிப்படையான காரணம். ஆகவே இது தீவிரவாத பிரச்சனை அல்ல. காஷ்மீர் மக்கள் இந்தியாவோடு உணர்வு ரீதியாக இணைப்பதற்கான அணுகுமுறையை மேற்கொள்வதற்கு பதிலாக அவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்து அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவங்களை தீவிரவாத முத்திரை குத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த மாநிலத்தையே 2 பிரித்திருப்பது, ஏற்கனவே வழங்கியிருக்கிற உரிமையை, சட்ட உரிமையை தட்டி பறிப்பதெல்லாம் அந்த மாநில மக்களை மேலும் கொந்தளிக்க செய்திருக்கிறது, கொதிப்படைய செய்திருக்கிறது. இது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது. அதாவது மற்ற மாநிலங்களுக்கு உரிமையை பறிப்பதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்தியா இந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தியாவுடைய மதச்சார்பின்மை என்பதெல்லாம் கூட இந்தியாவுடைய எதிர்காலம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிற மோசமான நிலைமையை நரேந்திர மோடி உருவாக்கியிருக்கிறார் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக இந்தியாவுடைய ஒற்றுமையை, மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கு இதில் அக்கறை கொண்டிருக்கிற
அனைத்து சக்திகளும் ஒன்றுபட்டு குரல் கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த மோசமான நடவடிக்கையிலிருந்து காஷ்மீரை பாதுகாக்க முடியும். இது ஏதோ காஷ்மீர் மக்களுக்கு விடப்பட்டிருக்கிற தாக்குதல் என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மாநில உரிமைகள் மாநில சுயாட்சிகளுக்கு விடப்பட்டிருக்கிற தாக்குதல் சவால் என்கிற முறையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வருகிற 6ஆம் தேதி மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த போக்குகளை எல்லாம் கண்டித்து 150 இடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானித்திருந்தோம். இப்போது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதானமான கோரிக்கையாக இந்த காஷ்மீரிலே மத்திய அரசு பிஜேபி அரசாங்கம் செய்திருக்கிற இந்த நடவடிக்கையை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் மேலும் 100 இடங்களில் நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.